ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ மண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. மண்டே மார்னிங் வந்து காலையிலே ஹஸ்பண்ட் போயிட்டாங்க யூனிவர்சிட்டிக்கு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டியில் கான்வகேஷன் நடந்தது, அதாவது பட்டமளிப்பு விழா. ஸோ அன்றைக்கி வந்து புருணை மன்னரெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு வந்து பட்டம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ காலையிலே வந்து ஹஸ்பண்ட் கிளம்பி போயிட்டாங்க. நானும் கேட்டேன், நாங்களும் வரோன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அதனால் ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு மதியம் போல் அவங்களே கால் பண்ணாங்க, ஸோ இங்கே வாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர்நூன் வந்து மன்னரோட பையன் அவங்க வந்து கொடுக்குறாங்களா, சரி ஓகே நம்மளும் போகலாம், கிளம்பிடுங்க நான் வந்து கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமேனு சொல்லிட்டு பசங்களையும் கிளப்பிட்டு நாங்களும் வந்து கிளம்பி போயாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற பிளேஸு, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கேரளா ஃபீல் ஆகும். ஸோ திருவனந்தபுரத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு கேரளா மாதிரி தான் இருந்தது. கேரளா எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸு. என்ன தான் வெளிநாடு வந்தாலுமே எனக்கு அந்த கேரளா வந்து உண்மையாகவே மறக்கவே முடியாது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுகளுமே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அந்த டிகிரி வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பினஸோடு எல்லாருமே, பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. ஸோ அதை பார்க்கையில் எனக்கும் என்னோடய காலேஜ் ஞாபகங்கள் தான் வந்தது. ஸோ நான் காலேஜ் படித்தது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு காலேஜில் தான் படித்தேன். ஸோ நான் படித்து முடிச்சுட்டு படித்த உடனே சென்னையில் ஒரு கம்பெனியில் நான் 1 இயராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 1.5 வருஷம் கழித்து தான் எனக்கு வந்து கான்வகேஷன் சொல்லிட்டு எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் நான் போயிருந்தேன். போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு எல்லோரையும் பார்த்து பட்டமெல்லாம் வாங்கிட்டு, அப்புறம் அப்படியே எங்கள் அம்மா வந்திருந்தாங்க, அப்படியே அம்மாட்டே நின்று ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துகிட்டு கடைசியாக வந்து பட்டத்தெல்லாம் வாங்கிட்டு கிளம்பையில் ஃபைனலாக நம்ம கிளாஸ் ரூமை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து படித்த இடத்த போய் உட்காந்து பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அப்படிலாம் வந்தேன். கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது. ஏன்னா என்னோடய காலேஜ் தான் என்னோடய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடிலாம் நான் ரொம்ப சைல்டிஷாக இருப்பேன், ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அழுக ஆரம்பிச்சிருவேன். ஸோ இந்த காலேஜ் தான் என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய திருப்பு முனைகளை கொண்டு வந்துச்சு. நிறைய ஹாப்பினஸ் கொடுத்தது, நிறைய எமோஷ்னல் கொடுத்தது, நிறைய அதாவது என்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படியெல்லாம் வந்து இந்த சொசைட்டியில் வாழணுன்றதை வந்து சொல்லி கொடுத்தது என்னோடய காலேஜ் தான். ஸோ அதை வந்து என்னோடய லைஃப்பில் எப்போவுமே மறக்கவே முடியாது. ஸோ இதை பார்க்கையில் இதை வீடியோ எடுக்கையில் எனக்கு அப்படியே என்னோடய காலேஜ் தான் வந்து போனது. ஸோ என்னோடய காலேஜை உண்மையாகவே மறக்க முடியல. இப்போ நான் முடித்து, இப்போ நான் 2011-15 பேட்ச்சு முடித்து இப்போ ஒரு 5-6 இயர்ஸ் கிட்ட ஆகப்போகுது. இருந்தாலும் என்னோடய காலேஜ் நினைவுகள் வந்து என்னோடய மனசில் ஓடிட்டே இருந்தது. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ அங்கே கன்வகேஷன் நடக்கிற இடத்துக்கு போனோம். ஸோ அது வந்து லன்ச் டைம்ன்றனால ஸோ அப்போ ஃப்ரீயாக இருந்தது. காலையில் ஒரு செஷன் முடிஞ்சான், ஆஃப்டர்நூன் இன்னும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹஸ்பண்டோட ரூமுக்கு வந்து போய் போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இது வந்து சிங்கிள் சிங்கிள் ரூம் கொடுத்துருக்காங்க எல்லா ஃபேக்கல்ட்டிக்குமே. ஸோ உங்களோட ரூமை காமிங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹஸ்பண்டும் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட பேரெல்லாம் போட்டு நல்லா இருந்தது. ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நாங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கெலாம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் போயிடலான்னு சொல்லிவிட்டு. ஆனால் எல்லாருமே என்னோடய ஹஸ்பண்டை நீங்கள் வந்து ஓவர் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டுமே நிறைய பேர் என்னோடய ஹஸ்பண்டை வந்து நிராகரிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறையா பைசா கேட்டாங்க. ஸோ அவ்வளோ நிறைய அப்போல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்டு. சே, நம்மளுக்கு இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்துமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ இங்கே புருணே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அதை நான் நினைக்கும் போது உண்மையாகவே வந்து சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஊரில் அவ்வளோ கஷ்டப்படும் போது நம்ம ஊரில் கிடைக்காத வேலை இங்கே வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் வந்து வெளியில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தோம், நட்ஜ் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் போல். ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்து நான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். ஸோ இங்கே புருணேயில் ஆல்ரெடி ஒரு மலையாளி ஒருத்தவங்க ரன் பண்ணுறாங்க. அந்த சேனல் பேர் கூட அதிரா சுரஜ்ன்னு நினைக்கிறேன். அந்த சேனல் பார்த்து தான் நான் இந்த ஹோட்டல் வந்தேன். ஸோ அவங்க இந்த ஹோட்டலில் நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டாங்களா, சரி ஓகே நம்மளும் வந்து இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ வந்த உடனே வந்து மெனு கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க.
ஸோ பசங்களுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது நல்லா சுட சுட பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹோட்டல் வெளியில் வந்தாலே இந்த பரோட்டா சாப்பிட்றதுக்கு கிரேவிங்ஸ் வந்துடும். ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது வீட் பரோட்டா அண்ட் ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். வீட் பரோட்டாவும் நல்ல பெரிய சைஸில் நல்லா சுட சுட நல்லா சாஃப்டாகவும் இருந்தது. ஸோ மைதா பரோட்டா கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா இருந்தது, டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நானும் சாப்பிட்டுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு பரோட்டா, எல்லாருமே ஒன்று ஒன்று சாப்பிட்டோம், அதுவே போதுமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஐஸ்கிரீமு வந்தது, அதுக்கப்புறம் நானும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஐஸ்கிரீம் வந்த உடனே தான் முகில் வந்து அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். மற்ற நேரத்துலலாம் ஒரே சேட்டை அழிச்சாட்டியிருந்தான். ஸோ இந்த பக்கம் ஆதமும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் அந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வந்து சாப்பிடவே இல்லை யாருமே. ஸோ அதை அப்படியே ஒரு பார்சல் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.